எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு முறை ரோமன் ரிங்ஸ் வெர்சிஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் நடக்க போகுது. ரோமன் ரிங்ஸ் WWE ரிட்டர்ன் வந்ததோட ரோமன் இப்போ ஹீலாக இருக்காரா இல்லை ஃபேஸாக இருக்காரா? ஜேக்கப் ஃபோர்ட்டுக்கு உண்மையிலே இன்ஜூரியா? ரோமன் ரிங்ஸ் WWE ரிட்டர்ன் வந்ததோட ரோமன் ரிங்ஸ் செஞ்ச மிகப்பெரிய சாதனை? ஸோ இதை பற்றி டீட்டெயில் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷாக்கிங்காக இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகியிருப்பார். ரோமன் ரிங்ஸ் WWE ரிட்டர்ன் வந்ததோட அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீலாக இருக்காரா இல்லை ஃபேஸாக இருக்காரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம எல்லாருக்குள்ளேயும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் குறிப்பாக ரோமன் ரிங்ஸ் WWE ரிட்டர்ன் வரும்போது த பிக் டாக் கேரக்டராக வருவார் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனால் இப்போ ரோமன் ரிங்ஸ் WWE வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ட்ரைபல் சீஃப் தான், நான் தான் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரைபல் சீஃப் கேரக்டரா தான் ரோமன் ரிங்ஸ் இப்போ WWE வந்திருக்காரு. ஸோ ரோமன் ரிங்ஸ் WWE வந்ததோட சோலோ சுக்காவை அடிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் சோலோ சுக்காவை அடிச்சிருக்காரு. ஆனால் ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணலை. ஸோ அதனால ரோமன் ரிங்ஸ் ஹீலாக இருக்காரா ஃபேஸாக இருக்காரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரெஸ்ல்மேனியா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீலு. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஹீலாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஹீலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் பேபி ஃபேஸும் கிடையாது ஹீலும் கிடையாது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டிக் ஹீரோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை காமிக்க போகிறாங்க. ஸோ குறிப்பாக ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு WWE வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் ட்ரைபல் சீஃபாக இருந்தேன், நான் WWE விட்டு போனதோட ஸோ என் இடத்தை நீ பிடிக்க ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி சோலோ சுக்காவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாடம் புகட்டுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ ரிட்டர்ன் வந்ததோட நான் தான் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படின்றத OTC அப்படின்ற மாதிரி அவரோட மெர்ச்சன்டைஸ் டிஷர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் காமிச்சிட்டாரு. ஸோ இப்போதைக்கு ரெண்டு வில்லனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கூட இருந்தே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவனை குழிப்பறிக்கும் போது அவரும் வில்லன் தான், ரோமன் ரிங்ஸும் ஹீல் தான், சோலோ சுக்காவும் ஹீல் தான். ஸோ அந்த ரெண்டு பேருக்கு சண்டை வரும்போது ஸோ ரோமன் ரிங்ஸுக்கு சோலோ சுக்காவா துரோகம் பண்ணதுனால இப்போ ரோமன் ரிங்ஸ் நம்ம கண்ணுக்கு ஃபேஸ் மாதிரி தெரிவார். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை ப்ராப்பராக ஃபேஸாகவும் WWE வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீலும் கிடையாது, ரொம்ப பேபி ஃபேஸும் கிடையாது, நடுவில். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE ரோமன் ரிங்ஸை காமிக்க போகிறாங்க. ஸோ அதே சமயம் ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரைபல் சீஃபாக இருக்கும்போது ஸோ ஃபேன்ஸுங்களை பார்த்து சிரிப்பார், இக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஃபேன்ஸுங்க கிட்ட கையெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆனால் சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்ததோட அங்கே இருக்க ஃபேன்ஸுங்க கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலும் கிடையாது ஃபேஸும் கிடையாது, குறிப்பாக அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்காரு. இதுக்கப்புறம் கொண்டு போகிற அந்த ஸ்டோரி லைனை பொறுத்து தான் ரோமன் ரிங்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி ஃபேஸாக மாற்றுவாங்களா இல்லை ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே கேரக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேபி ஃபேஸாக மாறி நான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு ரோமன் ரிங்ஸ் சொல்கிறத விட ஸோ அவர் ஹீலு இல்லை ஃபேஸும் இல்லை, நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேபி ஃபேஸும் இல்லாமல் ரொம்ப ஹீலு இல்லாமல் இதே மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரோமன் ரிங்ஸ் பேபி ஃபேஸாக மாறினா நல்லா இருக்குமா இல்லை ஹீலாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை கோடி ரோட்ஸ் வெர்சிஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாரு. ரிட்டர்ன் வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவை அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. ஸோ இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். குறிப்பாக இந்த இடத்துல நான் இங்கே உக்காந்துருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் தான். ரோமன் ரிங்ஸ் என்னை காப்பாற்றுறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரல, அவனோட அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ். ஸோ அவனோட
முடிக்கப்படாத அந்த ஸ்டோரியை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பியனாக உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். ஸோ ரோமன் ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சாம்பியன், கிட்டத்தட்ட 1316 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியனை வச்சுருந்தான். ஸோ அவனுக்கு திரும்பவும் இந்த சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக எப்பவுமே ரெடியாக இருப்பேன். ரோமன் ரீன்ஸ் ரீமேட்ச் கேட்டால் நான் எப்பவுமே ரோமன் ரீன்ஸுக்கு அந்த ரீமேட்ச் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு ரீமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் நடக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த மேட்ச் நடக்குமா அப்படின்றது தெரில. ஸோ இப்போதைக்கு யார் ட்ரைபிள் சீஃப், நான் தாண்டா பெரியாள், நீ தாண்டா பெரியாள் அப்படின்றதுக்காக தான் ரோமன் ரீன்ஸ் வந்திருக்காரு. ரோமன் ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பியன் ஜெயிக்கிறதுக்காக வரல, சோலோ சுக்காவாக சாம்பியன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரீன்ஸ் WWE ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் ஜேக்கோ ஃபோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளட் லைன் 2.0லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ரெஸ்லர் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கோ ஃபோர்ட்டு தான். ஸோ முன்னாடி ரோமன் ரீன்ஸுக்கு எப்படி சோலோ சுக்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு உறுதுணையாக இருந்தாரோ அந்த மாதிரி இப்போ சோலோ சுக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கோ ஃபோர்ட்டு தான். ஸோ இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கோ ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோடி ரோட்ஸ் அடிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ரிங்கில் இருந்து அந்த கமாண்ட்ரி டேபிளில் வந்து பெரிய லெவல் கிடையாது. ஸோ அதுக்கடுத்தபடியாக ரோமன் ரீன்ஸ் WWE ரிட்டர்ன் வந்ததோட ஒரு பயங்கரமான சாதனையை படைச்சிருக்காரு. ரோமன் ரீன்ஸ் WWE ரிட்டர்ன் வந்தார், பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ அதே சமயம் ரோமன் ரீன்ஸ் WWE ரிட்டர்ன் வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெர்ச்சன்டைஸ் பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ OTC அப்படின்ற ஒரு டிஷர்ட் போட்டு வந்தார், நான் தாண்டா ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அந்த டிஷர்ட் இருக்குது. அந்த டிஷர்ட் பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் கிட்டத்தட்ட 1316 நாள் சாம்பியனாக இருந்தார். ஸோ அதுக்கு ட்ரிபியூட் பண்ணுற விதமாக குறிப்பாக ரோமன் ரீன்ஸுக்காக ஒரு கஸ்டம் சாம்பியன்ஷிப் பெல்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதையும் சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை சேலுக்கு கொண்டு வந்த 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $800,000 விற்று பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ ரோமன் ரீன்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஸ்மாக்டவுனுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு, ஸோ அவருக்கும் சோலோ சுக்காவாக்கும் எந்த மாதிரியான ஸ்டோரி லைன் போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ரோமன் ரீன்ஸ் WWE ரிட்டர்ன் வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.